சைக்கோ. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வெளிவந்த ஆயிரம் ஆயிரம் படங்களில் இந்த சைக்கோ மாதிரியான ஒரு கொடூரமான படம் ஒன்றாவது ரிலீஸ் ஆகியிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இதுவரைக்கும் க்ரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு கொலை ரெண்டு கொலை அதை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி அப்படின்னு படத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் சைக்கோ படத்தில் ஒவ்வொரு கொலையும் கழுத்து வெட்டப்பட்டு தலை தனியாக துண்டாகி ரத்தம் தெறிக்க தெறிக்க விழுகிற வரைக்கும் ரொம்பவுமே விகாரமாக காட்டியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு படத்துடைய இயக்குனர் மிஸ்கின் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கூடவே இதய பலவீனமானவங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத உதயநிதி ரேடியோ ஆர்ஜேவாக வேலை பார்க்குற அதித்யராவை துரத்தி துரத்தி காதலிக்கிறாரு. ரெண்டு பேரும் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ண போகிற ஒரு நைட்டில் அதித்யராவை கடத்திடுறாங்க. அவரை ஏற்கனவே பல பெண்களை கடத்தி தலை மட்டும் தனியாக வெட்டி தலை இல்லாத உடலை மட்டும் வீசுகிற ஒரு சைக்கோ கொலகாரன் தான் கடத்தியிருப்பான் அப்படின்ற சந்தேகம் வருது. ஒரு பக்கம் க்ரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரான ராம் விசாரணையில் இருக்க, மறுபக்கம் தன் காதலியை தேடி கண்டுபிடிக்க கண் பார்வையற்ற உதயநிதி முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக தன் கால்களை விபத்தில் இழந்து வீட்டில் முடங்கி கிடக்கிற பெண் இன்ஸ்பெக்டரான நித்யா மேனன் உதவியை கேட்குறாரு உதயநிதி. சைக்கோ கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டானா, அதித்யராவை மீட்டாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண் பார்வையற்றவர் என்பதால் படம் முழுவதும் கூலிங் கிளாஸையே அணிஞ்சிருக்காரு. நடிப்பை வெளிப்படுத்துறதுல ஒன்றான கண்களை மறைச்சிட்ட பிறகு அவர் குரலால் மட்டுமே நடிக்க முடியும். ஆனால் எந்தவித ஏற்ற இறக்கமும் இல்லாமல் வழக்கம் போல் ஒரே மாதிரி ஒப்பிக்கிற மாதிரி வசனம் பேசியிருக்காரு. உடல் மொழியால் மட்டும் தன் திறமையை வளர்த்து கொள்ள இந்த படம் அவருக்கு பேருதவி புரிஞ்சிருக்கும். படத்தின் கதாநாயகி நித்யா மேனன் தான். இப்படி ஒரு வாயாடி கோப பெண்ணை தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க. அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, வாடி போடின்னு சொல்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அதிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. அதித்யராவ் ஆரம்பத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டும் தேவதையாக வந்து போய் பின்னர் சிறை பறவையாக சிக்கி தவிக்கிறாங்க. சைக்கோ கொலைகாரனா ராஜ்குமார் பார்வையிலேயே பயமுறுத்துறாரு. உதயநிதியின் உதவியாளராக சிங்கம்புலி, போலீஸ் அதிகாரியாக ராம். ஆனால் அவங்களின் முடிவு சோகத்திலும் சோகம். அதுலேயும் ராமுக்கு ஏற்படுற முடிவை பார்க்க முடியாமல் கண்ணை மூடிக்கொள்ள வைக்கிறாரு இயக்குனர். படத்தின் பெரும்பலம் இளையராஜாவின் இசை. ஒன்றை நினச்சி அந்த பாடலும், தூங்க முடியுமா அப்படின்ற இரண்டு பாடல்களுமே படத்தில் தேவையான இடங்களில் உணர்வு பூர்வமாக அமைஞ்சு ரசிக்க வச்சிருக்கு. ராஜாவின் பின்னணி இசையை பற்றி என்ன சொல்கிறது, வழக்கம் போல் ராஜாங்கம் நடத்தியிருக்காரு. இப்படி ஒரு படத்தை கொடுத்தா தன் இசையாலேயே மிரட்டிடுவாரே நம்ம இளையராஜா சாரு. தன்வீர் மிர் ஒளிப்பதிவும் காமரா கோணங்களும் படம் எடுக்க ஆசைப்படும் பலருக்கும் பாடமாக இருக்கும். பிசி ஸ்ரீராமும் பல காட்சிகளில் படமாக்கியிருக்காரு. சைக்கோவின் தனிமையிடம் பார்க்கவே பயமூட்டுகிறது. அதற்கான ஒளியமைப்புகள் மேலும் கலவரப்படுத்துது. கிராபோர்ட் கலை இயக்கத்திற்கு சரியான வேலை கொடுத்துருக்காரு இயக்குனர். படத்தினோட பேர்லேயே சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத யூகிச்சிடலாம். எத்தனை ரத்தம் தெரிச்சாலும் அந்த படத்தை பயமில்லாமல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் படத்தை பார்க்கலாம். அவ்வளோ ரத்தத்துடன் இந்த படத்தை படமாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறதையெல்லாம் இயக்குனர் மிஸ்கின் கேட்க போகிறாரா என்ன? அவருக்கு தேவை தன் படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் மிஸ்கினுடைய எண்ணம். சைக்கோ சைக்கோ அப்படின்னு தான் சொல்லணும்.